தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். கிரேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று ரினுவல் ரிட்ரீட் சென்டர் சார்பாக இந்த திருவருகையின் இரண்டாம் வாரத்திற்கு உங்களை அழைக்கின்றோம். இன்றைய வாக்குகள் அன்பின் அடையாளமாகவும், அந்த ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறதுனாலே திரும்பவும் நம்மிடத்தில் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகின்றார் என்ற சிறப்பு செய்திகள் அடங்கிய இறை வாக்குகளை இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம். ஆகவே தியானிப்பதற்குன்பாக ஒரு பாடல், அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீகம் மனிதனாய் பிறந்தாரே என்று ஒரு பாடலை, கிறிஸ்மஸ் உவகை என்ற பாடலை நாம் பாடி மகிழ்ச்சியோடு இதை கேட்போமாக. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீகம் மனிதனாய் பிறந்தாரே. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீகம் மனிதன் பிறந்தாரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீக மனிதனாய் பிறந்தாரே. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீக மனிதனாய் பிறந்தாரே. பன்னீர் பூக்கள் மலர்ந்தன பாலனின் பெயராலே. எங்கள் கண்ணீர் கனலும் அணைந்தது கடவுளின் பெயராலே. கடலும் கூட சிரித்தது கண்ணே உன்னாலே. எங்கள் கவலைகள் யாவும் மறைந்தது கடவுளின் பெயராலே. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீக மனிதனை பிறந்தாரே. அன்பின் ராஜாங்கம் அருளில் தெய்வீக மனிதன் பிறந்தாரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி ஓ மேரி மேரி கிறிஸ்மஸ். தாய்மை உள்ளம் எழுந்தது தேவன் பெயராலே. எங்கும் தீபம் ஒன்று எரிந்தது தேடும் கண்ணாலே. தாகம் நெஞ்சம் குளிர்ந்தது தியாகம் உன்னாலே. எங்கள் தீமை பஞ்சம் ஒழிந்தது தூயவர் பெயராலே. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீக மனிதன் பிறந்தாரே. அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீக மனிதன் பிறந்தாரே. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ மேரி மேரி கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்று நாம் அனைவருமே இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் இருக்கின்றோம். தயார் செய்கிற காலம், நம்மை தயாரிக்க ஆண்டவர் இந்த மாதத்தை ஆயத்தப்படுத்துகின்றார். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, தங்கள் வீடுகளை சுத்தம் செய்வதிலே கவனத்தை செலுத்துவார்கள். மகிழ்ச்சி, வீடுகள் அலங்கரிக்கப்படுவது மகிழ்ச்சியான ஒரு எண்ணங்களை தூண்டுகின்றது. அதே போல பலவிதமான வர்ணமான உடைகளை அணிவது கூட உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த மாதத்தில் நல்ல உடைகளை எடுக்கலாம், எப்பேற்பட்ட உடைகள் எடுக்கலாம் என்று பல எண்ணத்தோடு உடைகளை நாம் செலக்ட் செய்வதில் எடுப்பதில் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். சிலர் எவ்வளோ பணம் வேண்டும் என்று இப்பொழுதே தயாரிக்க தொடங்குவார்கள். ஆக
இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா என்றாலே அநேக பேர் மேல் நோட்டத்திலே தயாரிக்கிறதிலே நம் உள்ளத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வாக்கு சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் தியானிக்கும் போது இன்றைய நற்செய்தி வாசகம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 3:2 மிக அருமையாக நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைய வாசகம் வாசிப்போம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்திருக்கின்றது என்று பறைசாட்சி வந்தது. இறையசில் அன்பான இறை மக்களே, மனம் மாறுங்கள் என்றால் பொருள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று எந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எந்த மனநிலையோடு வாழ்கின்றேன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவாக்கில் நிரம்பியிருக்கின்றதா அல்லது உலக வாழ்வில் நிரம்பியிருக்கின்றதா, நான் எதை செய்ய தீர்மானித்து வாழ்கின்றேன், எதை செய்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு மக்களே, இன்றைக்கு இவற்றை தான் ஆண்டவர் கூறுகின்றார். உங்கள் மனதில் இருக்கிறது யார் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் வாய் சொல்லும் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், என்னோடு அன்னை மரியாள் இருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார், இருக்கின்றார், இருக்கின்றார் என்று உதடுகள் பிதட்டுகிறே தவிர உள்ளம், உள்ளம் யார் இருப்பது? ஏனெனில் உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசுகின்றது என்று இறைவாக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசுகிறது. ஆக உன் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதான் ஒரு நாள் முழுக்க நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஆக இன்றைக்கு நாம் அதை சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு நாள் முழுவதும் எதை நான் அதிகமாக பேசுகின்றேன், அதுதான் நம் வாழ்க்கை. ஆக இறைவனை குறித்து பேசினால் அந்த உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றார். இறைவனை நினைவு கூறுகிற நேரத்தில் பேசினால் அந்த உள்ளத்தில் இறைவன் இல்லை என்பது பொருளாகும். ஆகவேதான் இன்றைய வாசகம் நற்செய்தி சொல்லுகின்றது, மனம் மாறுங்கள், உங்கள் மனதெல்லாம் கடவுள் பக்கம் திருப்புங்கள், ஏனெனில் அவருடைய விண்ணரசு நெருங்கிவிட்டது. விண்ணரசு என்றால் பொருள் என்ன? கடவுளுடைய அரசு உன்னை ஆளும்படி நெருங்கி கொண்டிருக்கிறது, உனக்குள்ளே வரும்படி நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆக உள்ளத்தை தயார்படுத்துங்கள். வீட்டை தயார்படுத்தலாம், மனிதர்களுக்கு மகிழ்ச்சி. உடையை தயார்படுத்தலாம், பார்க்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி, உடுத்துகிற உனக்கு மகிழ்ச்சி. ஆனால் கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? ஆக இதோடு சேர்த்து உள்ளத்தை தயார்படுத்தும் போது கடவுள் மகிழ்கின்றார். இதற்காக இந்த மாதத்தில் ஆண்டவர் என் உள்ளத்தில், என் குடும்பத்தில் வரவிருக்கின்றார். அவரை நான் வரவேற்கப் போகின்றேன். அவர் எப்படி வருவார்? இறைவாக்கு சொல்லுகின்றது பாருங்க. மிக அருமையாக நாம் வாசிக்கும் போது மத்தேயு நற்செய்தி 3:9 நாம் 9வது வாக்கியத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என, எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். ஆமா, இக்கற்களில் இருந்தோம். அதாவது என்ன அர்த்தம்? முன்னோர்களை சொல்லியே வாழ்க்கை நடத்தாதீங்க, மாறாக கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் காத்திருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் பழைய முன்னோக்கி இருக்கு, அதாவது முன்பு நடந்ததை, முன்பு நடந்தவர்களை குறித்து மட்டும் நினைக்காதீங்க. மாறாக மாறாக நம் உள்ளம் கற்களை போன்றல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கற்கள் என்றால் பொருள் என்ன? கடவுளை நினைக்காம, கடவுள் வாக்குக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்தாம வாழ்கிற வாழ்க்கை தான் கற்கள். இறை வாக்குக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்தாத ஒவ்வொருவருமே கற்களுக்கு சமம். அந்த கற்களும் சில நேரங்களிலே பேசுவதற்கு கடவுள் உயிர் மூச்சை அளிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் நீங்க என்ன சொல்கிறார், முன்னோர்களுடைய பெயர்களை வைத்தே வாழாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் வாழாமல் இருப்போம் என்று சொன்னால், கற்கள் என்றால் யார்? பிற இனத்தாரை குறிக்கின்றது. இவரெல்லாம் கிறிஸ்துவை எதிர்க்கின்றார்களோ அவர்களை கிறிஸ்துவை பேசும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கற்கள் வழியாக பேசுகிறவர். நண்பரி மக்களே,
கிறிஸ்துவுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குடைய வாக்குகளை நிறைவேற்றவில்லை என்றால், பிறையினத்தார் வழியாக அந்த வாக்குகளை நிறைவேற்ற கடவுள் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவாக்கு மிக அருமையாக வலியுறுத்துகின்றது. 11வது வாக்கியத்தை நாம் தியானிக்கும் போது, நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகள் தூக்கி செல்ல எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். நண்பரே மக்களே, மனமாற்றத்தின் அடையாளங்கள் என்ன? மனமாற்றம் என்பது என்ன? நாம் உலக வாழ்வை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு, கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், நொடிகள், இப்படி பல பிரச்சனை மனித உள்ளத்தை 24 மணி நேரமும் நினைக்கும்படி, வீழ்ந்து கிடக்கும்படி சூழ்ந்திருக்கிற அப்பேர் பெற்ற உள்ளத்தை என்ன சொல்கிறார்? அதை மறந்து ஆண்டவர் இயேசு தரும் வாக்குகளை பயன்படுத்துங்கள். இந்த வாக்குகள் நமக்கு என்ன செய்கின்றன என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டவர் உன்னில் வரும்போது உனக்கு தூய ஆவி என்னும் நெருப்பினால் திருமுழுக்கு கொடுக்கின்றார். நாம் தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம், நெருப்பினால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோமா? தண்ணீரால் பெற்ற திருமுழுக்கு நம்முடைய பாவங்களை கழுவுகின்றது, தூய்மையாக்குகின்றது. அதன் பிறகு ஏன் நெருப்பினால் திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார் என்று பார்க்கும்போது, உலக மாய கவர்ச்சிகள் நம்மை தீண்டாதவாறு, உலகத்தின் இன்பங்கள் நமக்குள் நுழையாதவாறு, உலகத்தின் பாவங்கள் நமக்குள் நுழையாதவாறு, நமக்கு தூய ஆவி என்னும் நெருப்பின் திருமுழுக்கு தேவை. எவ்வாறு நெருப்பை பார்த்தால் தூரமாக இருப்போம், நெருப்பின் அருகிலே செல்ல விரும்ப மாட்டோம். அதுபோலதான் பாவம் உன் அருகில் வராதவாறு, தீமை உன்னை தொடாதவாறு, நீ பாவத்தின் மேல் பாவம் செய்து நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே என்று வந்து ஒவ்வொரு முறையும் பாவி என்று சொல்லாமல் இருக்குமாறு நமக்கு தூய ஆவி என்னும் நெருப்பின் திருமுழுக்கு கொடுக்கின்றார். அந்த நெருப்பின் திருமுழுக்கு வழியாக நம்மை காத்து கொள்ளுகின்றோம். எவ்வாறு காத்து கொள்வோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு முதல் வாசகம் மிக அருமையாக அதுக்கு விளக்கம் அளிக்கின்றது. இன்றைய எசையா புத்தகத்தில் 11:1 வாசிக்கும் போது எப்படி என்று சொல்லுகின்றார் பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும். பாருங்க, ஈசாய் என்றால் ஈசாய் வம்சத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த துளிர் என்றால் கிளை, அதிலிருந்து வந்தவர் இயேசு. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அது என்ன செய்யும்னா கனித்தரும், கனித்தரும். அப்போது 2வது வாக்கியம் பாருங்க, ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். அப்படின்னா என்ன பாருங்க, கடவுளின் ஆவி ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஏன் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியின் உதவியின்றி நம்மால் வாழ முடியாது, பரிசுத்த ஆவி உதவியோடு வாழ வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவி என்ன கொடுக்கின்றார் என்று பார்க்கும்போது, முதலிலே ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம் என்றால் என்ன? எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது, எதை பேசினாலும் யோசித்து பேசுவது, இப்படி நமக்கு நல்வழியை கொடுக்கின்றது என்பது ஞானத்தினாலும் மெய் உணர்வினாலும். மெய் உணர்வு என்றால் பொருள் என்ன? நாம் பேசுகிறதிலே ஒரு உணர்வுபூர்வமான வாக்குகள், பயனுள்ள வாக்குகள், பயன் தரக்கூடாத வீண் வாக்குகள் அல்ல, பயனுள்ளது. நாம் பயனுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். ஞானத்தையும் மெய் உணர்வையும் அறிவுரை திறன் அறிவுரைனா மற்றவர்களுக்கு நாம் நல்வழி காட்டுகின்ற அந்த ஒரு அறிவுரை. இன்றைக்கு உலக வாழ்வை நாம் பின்னோக்கி செல்லும் போது பல தவறுகள் நம்மிலிருந்து வெளிப்படுகின்றன. ஆனால் அந்த தவறிலிருந்து விடுபட அறிவின் ஞானம் மிக அவசியம், அறிவுரைகள், அறிவுரை மிக அவசியம்.
இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்றார் அறிவுரை, நல்ல அறிவுரை. உலகத்திலே பலர் பல அறிவுகளை கொடுக்க காத்திருக்கின்றார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற அறிவுரைகள் என்ன? நேர்மை, நேர்மையான பாதை, உண்மையான பாதை. அதில் கடினம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், உண்மையான பாதையில் பயணிப்பதற்கு நல்ல அறிவுரை ஞானத்தையும் ஆற்றல், ஆற்றல் என்றால் தைரியம், எது வந்தாலும் தைரியமாக செயல்புரிகின்ற அந்த ஆற்றல் ஆற்றலையும், நுண்மதி என்றால் என்ன என்று பார்க்கும்போது சொன்னவுடனே அதை உடனே எடுத்துக்கொள்வது. ஆம், இது என்னுடைய நல்லதுக்காக, நுண்மதி பார்த்த உடனே அதை எடுத்துக்கொள்வது. நாம் செயல்களை மாற்றின உடனே ஆண்டவரோடு இணங்கி இருப்பது நுண்மதி உள்ளவர்களாயும், ஆண்டவரை பற்றிய அச்சம், அச்சம் என்பது வெறும் வாயிலே சொல்லக்கூடியதல்ல, அது வாழ்ந்து காட்டக்கூடியது. நன்றி மக்களே, பரிசுத்த ஆவி, நெருப்பின்ற பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இயேசு கொடுப்பார் என்று நற்செய்தியிலே திருமுழுக்கு ஏவான் சொல்லுகிறதை நாம் கேட்டோம். அந்த ஆவியின் திறன் என்ன? ஏன் ஒருவருக்கு அந்த ஆவி கொடுக்கப்படுகிறது என்று எசாயா வழியாக இன்றைக்கு நாம் மிக அருமையாக 11:1-2 வாக்கியத்தை வாசிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் வரும்போது என்னெல்லாம் கொடுக்கின்றார் பாருங்க. ஒன்று என்ன செய்கிறார்? ஞானத்தை தருகின்றார். 2 மெய் உணர்வு தருகின்றார். 3 அறிவுரை கூறுகின்ற அருளை தருகின்றார். 4 ஆற்றலை தருகின்றார். 5 நுண்மதி கொண்டவர்களாய் வாழ அழைக்கின்றார். 6 கடவுளுக்கு அஞ்சுகின்ற அந்த ஆற்றல் வழங்குகின்றார். 7 அந்த ஆவி, இவையெல்லாவற்றையும் நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். நண்பரி மக்களே, இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். மனமாற்றத்தின் அடையாளங்கள் மிக அவசியம். நான் மனமாறினேன் என்று சொல்வதை விட அடையாளங்கள் மிக அவசியம். அந்த அடையாளத்தின் செயல்பாடு தான் இந்த 7 விஷயங்கள் அடங்கியிருக்கிறது என்று இன்றைய 2 மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. 2 நாம் வாசிக்கும் போது மிக அருமையாக என்ன உரைக்கின்றார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்தில் பவுலடிகளார் 15:5 வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியை ஊக்கத்தையும் தரும் தருகின்ற கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஏன் ஞானம், ஏன் நுண்மதி, ஏன் அறிவுத்திறன், இவெல்லாம் எதற்கு என்று பார்க்கும்போது நாம் அனைவருமே ஒரே எண்ணத்தோடும் ஒரே செயல்பாடுகளை செய்து ஒரே மக்களாக வாழ்வதற்கு தான் இதை கொடுக்கிறார் என்று பவுலடிகளார் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சொல்லுகின்றார். இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். மனமாற்றத்தின் அடையாளம் என்பது பெயர் மாற்றிக்கொள்வதல்ல. மனமாற்றின் அடையாளம் என்பது இனத்தை மாற்றிக்கொள்வதல்ல. மனமாற்றத்தின் அடையாளம் என்பது உடையை மாற்றிக்கொள்வதல்ல. மனமாற்றத்தின் அடையாளம் என்பது உள்ளத்தை மாற்றுவது, நாம் செய்கிற செயல்களை மாற்றுவது. நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு பிடித்திருக்குமா என்று சிந்தனை செய்து மாற்றுவது, இதுதான் மனமாற்றத்தின் அடையாளம். இதுதான் இன்றைக்கு பவுலடிகளார் என்ன உரைக்கின்றார் என்று பார்க்கும்போது, ஏன் இந்த தூய ஆவி கொடுக்கப்படுகின்றார்? உலகில் வாழும் அனைவரும் ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரு மனதோடு ஒரே விஷயத்தை செய்யும்படிக்காக தூய ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று கூறுகின்றார். எப்போது ஒரு மனம் வருகின்றதோ அங்கு பிளவு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, சண்டை இருக்காது, குழப்பம் இருக்காது. ஏனெனில் அனைவரையும் ஆளுகின்ற தூய் ஆவி எல்லோருக்குள்ளும் ஒரே செயலை செய்கின்றவராய் இருக்கின்றார். இந்த திருவருகை காலம் இதுதான் நம்மை அழைக்கின்றது. நம்முடைய வாழ்விலே ஒற்றுமையோடும் அன்போடும் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் மற்ற இனத்து மக்களுக்கு முன்பாக இறைவனை வெளிப்படுத்துகின்ற அந்த செயல்திறன் உள்ளவர்களாய் வாழ இன்றைக்கு இறைவன் அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 6 வாக்கியத்தை வாசிக்கும் போது மிக அழமையாக பவுலடிகளார் உரைக்கின்றார் பாருங்க. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒரு மனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையுமானவர்
ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள், அவரை போற்றுவதற்கு ஆற்றலை வழங்குகின்றார். ஒரு வாய்ப்படனா என்ன அர்த்தம்? ஒரு வாய்ப்படனா நமக்கு பல வாய்கள் இருந்தாலும் அந்த பல வாய்கள் ஒரே கடவுளை, ஒரே ஆண்டவரை, ஒரே இயேசுவை உச்சரிக்கின்ற ஒரு வாய்ப்பட அருளை நமக்கு வழங்க காத்திருக்கின்றார். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நினைத்து பார்க்கணும். நம்மை சுற்றியிருக்கிற மக்கள் நம்ம என்ன நினைக்கின்றார்கள்? சுற்றியிருக்கிற மக்கள் மத்தியில் நான் சாட்சி உள்ளவனாக இருக்கின்றேனா, சாட்சியம் அற்றவனாக இருக்கின்றேனா? தூய ஆவி பெற்று தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா, அல்லது தூய ஆவி பெற்றது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இன்றைய வாசகங்கள் இதுதான் நம்மை வலியுறுத்துகின்றது. பெயரளவிலே வாழாமல், நற்செய்தியிலே உரைத்தது போல பெயரளவிலே வாழாமல் தூய் ஆவிக்கேற்று வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். என் நண்பரி மக்களே, நம்ம வாழ்க்கையில் நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். எவ்வாறு சமர்ப்பணிக்க வேண்டும்? இறைவாக்கு திருப்பாடல் இன்றைக்கு மிக அழகாக பதிலுரை பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. திருப்பாடல் 72 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் என்ன சொல்லுகின்றார். ரெண்டாவது வாக்கியம் 72, திருப்பாடல் 72:2, அவர் உம் மக்களை நீதியோடும் ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். ஆக கடவுள் வருகின்றார் எதை நிலைநாட்ட? உண்மை நீதி என்ற பயணத்தை நோக்கி பயணம் செய்ய நம்மை தயாரித்து அவர் வழியில் அழைத்து செல்ல வருகின்றார். ஆக நாம் வாழ்கிற நம் வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, மன்னிப்பு இருக்கிறதா, விட்டு கொடுக்கின்றோமா, அன்பு செய்து வாழ்கின்றோமா, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றோமா, மன்னிக்கின்றோமா என்று பல விஷயங்களை சிந்தனை செய்து நாம் உண்மையான பாதையில் கடந்து வருவோம். அந்த ஆண்டவர் நம்மை மெய்யாகவே அவருடைய அரசியலை சேர்த்து கொள்ள காத்திருக்கின்றார். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் பல விஷயங்களை தயாரிக்கின்ற நாம் ஒரு புறம் நம் உள்ளத்தையும் தயார் செய்வோம். அந்த உள்ளம் தயாரிக்கும் போது மகிழ்ச்சியிலும் இரண்டு மகிழ்ச்சி இறைவன் நம்மத்தில் தோன்றி நம்மை, நம் வாழ்வை எல்லாவற்றையும் மாற்றி அவருக்கேற்றவாறு நம்மை நிறுத்துவார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. போற்றுகிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். வல்லவரே, நல்லவரே, காண்கிறவரே, காக்கின்றவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நேரத்திலே எங்களை உமக்குன்பாக நாங்கள் சமர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து செவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்திய வாக்கு கேற்றவாறு எங்கள் உள்ளங்களை மாற்றி நீர் விரும்புகிறது போல வாழக்கூடிய அருள் ஞானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பீராக. ஒரு நாளிலே 24 மணி நேரத்திலும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவை அனைத்தும் நீர் விரும்புகிறது போல பயணம் செய்யும்படி எங்களை நீர் ஆட்கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். திருமுழுக்கு யோவான் உரைத்தது போல எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் திருமுழுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, பெயர் அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைகளை நீர் மாற்றி தூய ஆவியின் நெருப்பு திருமுழுக்கினால் நிரப்புமாறு வென்றாடுகின்றோம். ஆசீர்வதி ஆண்டவரே, உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல், பாவத்துக்கு அடிமையாகாமல், பொய்களுக்கு அடிமையாகாமல், பரிசுத்தராகிய உமக்கு அடிமைகளாய் வாழ்கின்ற அந்த ஆற்றலை எங்கள் அனைவருக்கும் நீ தருவீராக. உண்மையோடும் நேர்மையோடும் இந்த உலகிலே வாழும்படி எங்கள் அனைவரும் உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படிக்காக செபிக்கிறோம். நாங்கள் பலராய் இருந்தாலும் ஒருவாய்ப்பட உயிருள்ள ஆண்டவராகிய உம்மையே எல்லாரும் உச்சரிக்கிற அந்த நாவை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. வரவிருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழா எல்லா உள்ளங்களுக்கும், இல்லங்களுக்கும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தூயாவின் அருளையும் தருவதாக. அன்றைக்கு திரு குடும்பத்திலே நீர் இறங்கினது போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஒவ்வொரு வீட்டிலும் பிறக்குமாறு நாங்கள் செபிக்கின்றோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் விசேஷமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றும்படி இந்த குடும்பங்களை நீ தேர்ந்து கொண்டீரே.
இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், நோய்கள், நொடிகள், எல்லா கடன் தொல்லைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் குடும்பங்களை வாட்டி வதைக்கிறதை அறிந்திருக்கிறீரே. இன்றைக்கு எல்லா விதமான கொள்ளை நோயிலிருந்து இயேசுவின் பெயரால் விடுதலை கிடைப்பதாக, எல்லா பிசாசின் தந்திரங்கள் இருந்து இயேசுவின் பெயரால் விடுதலை கிடைப்பதாக, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மறைந்து அதிவிரைவிலே உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய தெய்வீக அருள் கடந்து செல்லும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடு என்று அழைக்கட்டும். ஜெபிக்கிறவர்களை உருவாக்கும் ஆண்டவரே, மீண்டும் மரியாள் குடும்பத்தில் உருவாகட்டும், மீண்டும் சூசை குடும்பத்தில் உருவாகட்டும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் மீண்டும் திருக்குடும்பங்கள் உண்டாகும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்க மன்றாட்டுக்கு நீர் பதில் தருவீராக. இறைவனித்தாமே அனைத்து குடும்பங்களையும் உமது வழியிலே நடத்தி செல்லுமாறு உமை நோக்கி நாங்கள் செவிக்கின்றோம். நீ தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடி உமது அருளையும் உமது ஆசீரையும் நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே, மறந்து விடாதீர்கள், இறைவாக்கு மெய்யாகவே நம் உள்ளத்தை ஆளும் என்றால் நாம் இறை மக்களாக வாழ்வோம். ஆகவே இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ்வோம். இறைவன் நம்முடன் இருப்பார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் உபாச ஜெபம் நடைபெறுகிறது. வாங்குங்க, எங்கள் ரினுவல் ரிட்ரீட் சென்டரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் உபாச ஜெபம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு ஒரு நல்ல திருக்குடும்பங்களாக வாழ உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். இறைவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இறை மக்களாக வாழ்வோம். இறைவன் நம்மோடு இருப்பார். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.